மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 104வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை கொடிசியா மைதானத்தில் ரேக்கலா பந்தயம் நடைபெற்றது. சுமார் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் 200 மீட்டர் தூரம் மற்றும் 300 மீட்டர் தூரம் என 2 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் குறைந்த வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து முதலிடம் பிடித்த ரேக்லா காளைகளின் உரிமையாளருக்கு மாருதி கார் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் 2 இடம் பிடித்த ரேக்லா காளையின் உரிமையாளருக்கு புல்லட் பரிசாக வழங்கப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஜல்லிக்கட்டு காளையுடன் வீரர் இருக்கிற மாதிரி ஒரு சிலைய நம்முடைய புதுக்கோட்டையில முதலமைச்சர் நம்முடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லி திறந்து வச்சாங்க. அதே போல ரேக்கா கேட்டிருக்காரு, கண்டிப்பாக நம்முடைய அம்மாவுடைய அரசு குறிப்பாக ஒரு விவசாயி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஒரு விவசாயி முதலமைச்சர், ஒரு விவசாயி நாட்டை ஆள முடியுமா? இவர் 3 மாசத்துல 6 மாசத்துல போயிருவாரு. விவசாயிக்கு ஒண்ணும் தெரியாது நினைத்த மத்தியில அற்புதமாக ஆட்சி தந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய ஆட்சி தந்துக்கூடிய எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒப்புதல் தருவார்கள். முதலமைச்சரை பேசி கண்டிப்பாக இந்த ரேக்லா சிலை அமைத்து தரப்படும் என்பதை கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.